உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9566065113. அன்பார்ந்த நண்பர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் குறித்த செய்தியை தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இஸ்ரேல் எந்தளவு அக்டோபர் 7 தன் நாட்டு சொந்த மக்களையே இனப்படுகொலை எந்தளவு செஞ்சிருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான உண்மையான செய்தியை இஸ்ரேலுடைய பத்திரிகை இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. மறுபக்கம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதியுடைய மனைவி இன்னைக்கு தூக்கில் இட வேண்டும் என்ற உத்தரவை ஈராக் கொடுத்துருக்கு. இன்னொரு பக்கம் நெத்தன்யாகு உயிருக்கு பயந்து கொண்டு தனக்கு கைதி பிடி வாரண்டின் அடிப்படையில் பிடித்து விடுவார்களோ என்று இன்னைக்கு தப்பித்து ஓடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த செயல்களை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் உள்ள நுழைஞ்சு என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த செய்திகளில் தான் இன்றைக்கி இஸ்ரேலுடைய ஹெரேட்ஸ் பத்திரிகை அந்த தாக்குதலில் அதிகமான உயிரிழப்பை ஏற்படுத்தினது இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான செய்தியை வெளியிட்டிருக்கு. அப்போ அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் படை இஸ்ரேலுக்குள்ளே நுழைஞ்சிச்சு. குறிப்பாக நோவா என்று சொல்லக்கூடிய அந்த ஃபெஸ்டிவல் திருவிழாவில் பல நபர்கள் ஒன்றாக ஆடிக்கொண்டிருந்த அந்த வேலையில் தான் அந்த தாக்குதல் ஏற்படுத்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் ஹமாஸ் பல்வேறு கிளேடர் வழியாக உள்ளே இறங்கி அந்த தாக்குதலில் ஈடுபட்டுச்சு. ஸோ அந்த தாக்குதலில் இராணுவம் உள்ள வந்த பின்னாடி எதிர்த்தாக்குதலாக கிராசிங் ஃபயரில் சில நபர்கள் இறந்தாங்க. அதில் 10 மதிக்கத்தக்க ஒரு நபர் இறந்தார். இது கிராஸ் ஃபயரில் இறந்தது. ஸோ அதிகபட்சமாக இந்த தாக்குதலில் அதிகமான உயிரிழப்பு ஏற்படுத்தினது இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹெரேட்ஸ் பத்திரிகை இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக செய்தி வெளியிட்டிருக்கு. அந்த தாக்குதல் இஸ்ரேலுடைய ஒரு நாசகரமான திட்டமாக இருக்கக்கூடிய ஹனிபல் டைரக்ட் என்று சொல்லக்கூடிய அல்லது டாக்டர் எஹியான் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த செயல்கள் நடந்திருக்கு. இதற்கான உத்தரவை இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதான் ஹெரேட்ஸ் பத்திரிகை இன்றைக்கி வெளியிட்டிருக்கு. ஸோ ஹெரேட்ஸ் பத்திரிகையில் இந்த ஆர்டிக்கலை எழுதினவுடைய பேர் பார்த்தீங்கன்னா யாதியூ கொபோவிச் என்று சொல்லக்கூடிய நபர் தான். யாதியூ கொபோவிச் இவர் தான் இந்த ஆர்டிக்கலை எழுதியிருக்காரு. இதில் முழுமையாக பல விஷயங்களை சொல்கிறார். குறிப்பாக இந்த ஹனிபல் டைரக்ட் அப்படின்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹனிபல் டைரக்ட்னா இப்போ ஹமாஸை சேர்ந்த வீரர்கள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய பணைய கைதிகளை பிடிச்சிட்டு வர்றாங்க, இஸ்ரேலுடைய குடிமக்களை பிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்னா அந்த தாக்குதலில் நீங்கள் நமது சொந்த நாட்டு மக்கள் இறந்தாலும் பரவாயில்ல, ஹமாஸ் வீரன் ஒருத்தன் இறக்கணும். உதாரணத்துக்கு ஒரு ஹமாஸ் வீரன் ஒரு 10 நபர்களை பிடிச்சிட்டு வரான் அல்லது 5 நபரை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னா இந்த ஹமாஸ் வீரரனை நீங்கள் தாக்குறீங்கல்ல, அந்த சமயத்தில் நமது சொந்த குடிமக்கள் இறந்தாலும் பரவாயில்ல, ஹமாஸ் வீரன் ஒருத்தர் இறக்கணும். இதுதான் ஹனிபல் டைரக்ட் என்று சொல்லக்கூடிய திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் அடிப்படையில் அப்பாச்சி விமானங்களை பயன்படுத்தி கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% வந்து இஸ்ரேலுடைய IDF தீவிரவாத அமைப்பு தான் ஹனிபல் டைரக்டில் பல நபர்களை சொந்த மக்களை கொலை செஞ்சுருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை ஹெரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இன்னைக்கு அதிகாரப்பூர்வமான இந்த செய்தியை வெளியிடுது. இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த ஹெரேட்ஸ் பத்திரிகையுடைய செய்திகள் அதிகாரப்பூர்வமாக இஸ்ரேலாலே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு பத்திரிகை. IDF ஆகட்டும் அல்லது இஸ்ரேலுடைய வார் கேபினெட் ஆகட்டும் இவர்களுடைய ஒப்புதல் பெற்ற ஒரு அதிகாரப்பூர்வமான பத்திரிகை தான் ஹெரேட்ஸ். ஸோ ஹெரேட்ஸ் சொல்லக்கூடிய இந்த செய்தி என்பது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு கதிகலங்க வச்சிருக்குது. இஸ்ரேலுடைய கோர முகம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹெரேட்ஸ் இவ்வளோ ஓப்பனாக பேசிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலையிலிருந்து இன்னைக்கு வந்து இஸ்ரேல் இதை அணுகி கொண்டிருக்கிறது. ஸோ இந்த விஷயத்தை இதற்கு முன்னாடி அக்டோபர் 27 பல நபர்கள் பேசியிருக்காங்க. அக்டோபர் 27 குறிப்பாக ஒரு முக்கியமான பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய ப்ளூமெர்க் என்று சொல்லக்கூடிய நபர், ப்ளூ மெத்தால் என்று சொல்லக்கூடிய நபர், இந்த ப்ளூ மெத்தால் தான் அக்டோபர் 27 இந்த விஷயத்தை சொன்னார். அவர் இதை மட்டும் சொல்லலை, பல விஷயத்தை சொன்னார். அக்டோபர் 27 அதாவது அக்டோபர் 7 போர் நடக்குது, கிட்டத்தட்ட 20 கழித்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ப்ளூ மெத்தால் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா இவங்க அந்த ஹனிபல் டைரக்டில் தான் இந்த பிணப்படுகொலை செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அடிப்படையில் ஹமாஸ் 1500 நபர்களை கொன்றுச்சு. அந்த கொன்றதன் விளைவு தான் இன்றைக்கி 40,000 உயிர்களை கொலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த அளவுக்கு நம்ம போக முடியாது. அக்டோபர் 7 தாக்குதல் என்பது துவக்கம் கிடையாது, 70 நீட்சி தான். கடந்த ஆண்டு ரமலான் என்று மிகப்பெரிய அளவில் தாக்குதலை இஸ்ரேல் ஏற்படுத்துச்சு. அதற்கு எதிர்வினையாகத்தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது. இது ஒரு திட்டமிட்ட தாக்குதல் தான். இந்த தாக்குதல் வழியாக விடுதலை பலஸ்தீன அமைய வேண்டும் என்பது தான் பலஸ்தீன போராளிக்குள்ளக்கூடிய எண்ணமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ப்ளூ மெத்தால் சொல்கிறாரு. ஸோ அந்த தாக்குதலில் கூட ஹமாஸ் நேர்மையான முறையில்
வெகுஜன மக்கள் அதாவது சிவிலியனை அடிக்காமல் இஸ்ரேலுடைய ஐடியா தீவிரவாத அமைப்பு தான் இராணுவ துருப்புகளை தான் அடிச்சிச்சு. அதில் கிராஸ் ஃபயரில் ஒரே ஒரு சிறுவன், 10 வயது சிறுவன் தான் இறந்துருக்கான். அதை தாண்டி இவங்க சொல்கிற மாதிரி 100 குழந்தைகளுடைய தலையை வந்து ஹமாஸ் வெட்டிச்சுங்கிற ஒரு போலியான செய்தி என்பது பொய்யானது. குழந்தைகள் எல்லாமே வந்து மைக்ரோ அவன் இருக்குல்ல, அந்த வேக வைக்கிற அவனில் வச்சு அவங்கள வந்து வெந்து சாகடிச்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி போலியான செய்தி. இஸ்ரேலுடைய பெண்களை எல்லாம் பாலியல் பலாத்காரம் ஹமாசுடைய வீரர்கள் செய்தாங்க அப்படிங்கிறது போலியான செய்தி. அதற்கு பின்னாடி வந்து பிரிட்டனை சார்ந்த ஒரு லாயர் இருக்கிறாங்க, அந்த லாயர் வந்து இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூவில் கொடுக்கப்பட்ட புகைப்படம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு, குறிப்பாக குர்திஸ்தான் போரில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ குர்திஸ்தான் போரில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி ஒருத்தன் கற்பழிச்சு போட்டு கொன்ன ஒரு பெண்ணுடைய புகைப்படம் தான் அது அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரப்பூர்வமான உண்மையான செய்தியை ப்ளூ மெத்தால் வெளியே கொண்டு வந்தார். இது எல்லாமே அக்டோபர் 27 நடந்த விஷயம். ஸோ அந்த சமயத்தில் ஹெரைட்ஸ் பத்திரிகை வந்து இது முற்றிலுமாக மறுத்துச்சு, இதெல்லாம் போலியான செய்தி, இதெல்லாம் உண்மையே கிடையாது, முழுக்க முழுக்க ஹமாஸ் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொன்ன அதே ஹெரைட்ஸ் பத்திரிகையில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கல் என்ன, ஹனிபல் டைரக்ட் இன்னைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, தனது சொந்த நாட்டு குடிமக்களை இனப்படுகொலை செஞ்சிருக்கு இந்த இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி ஹெரைட்ஸ் பத்திரிகை முன் வச்சிருக்குது. அப்போ நிச்சயமாக இது அதிர்ச்சிகரமான செய்தி தான். ஏன்னா இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுமிராண்டித்தனமான மூவ். அக்டோபர் 7 பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஹமாஸுடைய கைவசம் இருக்கக்கூடியது ஒரே விஷயம்தான், கிட்டத்தட்ட 100,000 மக்கள் இழந்துட்டாங்க. ஸோ இந்த போருடைய முடிவில் வெற்றி என்ற ஒரு விஷயம் இருக்கணும், சுதந்திர பலஸ்தீன் இருக்கணும். ஒருவேளை சமாதான அடிப்படையில் 2 நாட்டு கொள்கை அல்லது வேறு சில முடிவுகள் எடுக்கப்பட்டுச்சுன்னா இந்த போரில் ஹமாஸ் தோத்துருச்சுன்னு தான் ஒரு பொருள்பட வரும். ஆனால் அந்த இடத்திற்கு ஹமாஸ் என்றுமே போகாது. இதுதான் ஃபைனல் டச், இதுதான் கடைசி வாய்ப்பு. இந்த வாய்ப்பில் நிச்சயமாக நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு தான் போராடிட்டுருக்கு. அதே போல தான் இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பும், இது கடைசி வாய்ப்பு, இதில் ஹமாசுடைய அச்சுறுத்தல் இல்லாமல் நம்ம நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இஸ்ரேலும் போராடிட்டு இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் இந்த போருடைய சூச்சமங்கள், இந்த போருடைய சூழல் என்பது போயிட்டு இருக்கு. மறுபக்கம் இங்கிலாந்துலேருந்து இயங்கக்கூடிய ஒரு முக்கியமான பத்திரிகை, இந்த பத்திரிகை பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு பத்திரிகை கிடையாது, லென்ஸ்கார்ட் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் ஜேர்னலிஸ்ட், அதாவது மருத்துவம் சார்ந்த பத்திரிகை. ஸோ இந்த பத்திரிகை இன்றைக்கி வந்து ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை விடுது, லென்செட் இந்த பத்திரிகை பேர். ஸோ அந்த லென்செட் விடக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டேன்னா, இந்த லென்செட் சொல்லுது இன்றைக்கி 40,000 நபர்கள் காசாவில் இறந்துருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது. ஆனால் உண்மையான இறப்பு விகிதம் என்ன தெரியுங்களா, கிட்டத்தட்ட 186,000 நபர்கள் இந்த காசாவுடைய போரில் இறந்துருக்காங்கங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட காசாவுடைய மக்கள் தொகையில் 8% அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக சொல்லுது. இன்னும் அடிபட்ட நபர்கள், உடல் வியாதியால் பாதிக்கப்பட்ட நபர்கள், அதாவது இனிமேல் மறுவாழ்வே கிடையாது என்று இருக்கக்கூடிய நபர்கள், கூடிய விரைவில் இறப்போம் என்று இருக்கக்கூடிய நபர்கள், ரேபல் அதாவது இடிபாடுகள் மத்தியில் சிக்கி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இவர்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கால்குலேஷன் பண்ணிங்கன்னா காசாவில் 2 பில்லியன் அதாவது 20 லட்சம் மக்கள் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் வரை இறந்திருக்க கூடும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 186,000 நபர்கள் இறந்துருக்கிறாங்க, இன்னும் இருக்கக்கூடிய நபர்களுடைய அந்த இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. அதாவது இறக்கக்கூடிய சூழல், அதாவது உடல் வியாதியின் காரணமாக அடிபாடின் காரணமாக இறக்கக்கூடிய சூழல் இருக்குல்ல, அதையும் சேர்த்தீங்கன்னா காசாவுடைய மக்கள் தொகையில் பாதி மக்கள் இன மக்கள் எல்லாமே இனப்படுகொலை செஞ்சிருக்கு இந்த இஸ்ரேல் தீவிரவாத அமைப்புன்னு சொல்லிட்டு லென்செட் என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை இங்கிலாந்துலேருந்து இன்னைக்கு செய்தியை வெளியிட்டிருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், கட்டுக்கடங்காத முறையில் ஒரு மிகப்பெரிய இனப்படுகொலையை நோக்கி போயிட்டுருக்கு. ஆனால் இதில் கொஞ்சம் கூட ஹமாஸ் ஓயலை. ஏன்னா ஹமாஸுடைய இழப்பு என்னென்னா, நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய இழப்புக்கு பின்னாடி தனக்கு வெற்றி கிடைக்கலையாட்டி ஹமாஸ் தோத்துருச்சுங்கிறதான் பொருள் வரும். ஆனால் ஒரு காலம் விட்டு கொடுக்காது, தனது மக்கள் அந்தளவு ஈமானில் உறுதியாக இருக்கிறாங்க, எவ்வளவு மக்கள் இனப்படுகொலை காணாலும் சரி நாங்கள் என்ன பண்ணுவோம், தொடர்ந்து போர் செஞ்சுட்டே இருப்போங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் ஹமாஸ் போயிட்டு இருக்குது. நேற்று கூட ஒரு காணொலி, அதாவது இஸ்ரேல் ஐடிஎஃப் தீவிரவாத அமைப்பு வந்து ஹமாஸ் அடிக்கிறோங்கிற பேரில் பொதுமக்களை அடித்து கொலை செஞ்சிருச்சு. அந்த இனப்படுகொலையில் ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமாக இறந்துருது, கிட்டத்தட்ட ஒரு 10 நபர்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களுடைய ஜனாசாக்கள் எல்லாமே ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு வச்சுருக்கிறாங்க, ஜிப்பு போட்டு. அங்கே சில சகோதரர்கள் வந்து அந்த ஜிப்பை ஓப்பன் பண்ணுறாங்க, உள்ளிருந்து கஸ்தூரி மனம் மணக்கிறது, அல்லாஹு அக்பர். உள்ளே இருக்கக்கூடிய அந்த 10 ஜனாசாக்களுடைய உடம்புல இருந்தும் அவ்வளவு நறுமணம், கஸ்தூரி வாசம் எங்கிருந்து வந்துச்சு, ஒரு பிணத்திலிருந்து என்ன வாசம் வரும், ரத்த வாட வரும், அடிபட்ட வாட வரும், துர்நாற்றம் அடிக்கும். ஆனால் 10 ஜனாசாக்கள் இருந்தும் கஸ்தூரி மனம் மணக்கிறது அதிகாரப்பூர்வமாக இந்த செய்திகள் இன்னைக்கு வெளியாயிட்டு இருக்குது. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு சகீதுக்கும் அல்லாஹ் உயர்ந்த சுகுணத்தை அளிப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை, ஒரு முன் செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இதுதான் இன்னைக்கு காசா மக்களுடைய மன உறுதி. இந்த மன உறுதி நிலத்திற்கான உறுதியை தாண்டி இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்றோம், இந்த பூமிக்காக, இந்த பூமி மீட்பதற்காக என்ற அடிப்படையில் இருந்துதான் இந்த விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஆக இன்னைக்கு இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பு ICC சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம், ஐஜிசி சர்வதேச
நீதிமன்றம் அல்லது WHO உலக சுகாதார அமைப்பு அல்லது மனித உரிமை கழகங்கள் எதற்குமே கட்டுப்படாமல் இன்னைக்கு ஒரு காட்டுமிராண்டித்தனத்தோடு தான் செயல்பட்டு இருக்கு. ஸோ இதற்கான எதிர்வினை என்பது அரபு நாடுகள் ஒன்றாக சேர்ந்து கொடுக்கணும். ஆனால் அரபு நாடுகள் இல்லை தலையே இடலை. இடையில கூட ஹசன் நசுருல்லாவுடைய ஒரு பேச்சை என்னால் கேட்க முடிஞ்சு. ஹசன் நசுருல்லா தெளிவாக சொல்கிறாரு, பல்லுக்கு பல்லு என்ற அடிப்படையில் தான் இனிமேல் தாக்குதல் நடத்தப்படும். மேலும் ஹமாஸை வந்து ஈரான், லெபனான், சிரியாலாம் வந்து உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரபு நாடுகளே பேசிகிட்டு இருக்காங்க. அரபு சங்கிகள், அரபு ஜியோனிச சங்கிகள்னு ஹசன் நசுருல்லா மென்ஷன் பண்ணுறாரு. பண்ணிட்டு சொல்கிறாரு, ஹமாஸ் என்பது ஒரு புனிதமான இயக்கம். ஹமாஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்வோம். ஹமாஸுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுவோம். ஹமாஸ் இந்த டைரெக்ஷனில் போனால் போவோம். ஏன்னா ஹமாஸுடைய வெற்றியை நாங்கள் கரம் பிடித்து தூக்கி விடுகின்றோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஹசன் நசுருல்லா பேசுகிறாரு. அப்போ ஹமாஸ் இங்கே முக்கியமான புள்ளியில் இருக்குது. ஹமாஸ் தான் களத்திலிருந்து போராடுது, சுற்றி இருக்கிறவங்க சப்போர்ட் தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அடிப்படையில் தான் ஹசன் நசுருல்லா சொல்லிட்டுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால் இங்கே தொடர்ந்து பார்க்க முடியுது. இன்னும் சில தகவல்களை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.